அறிவும் தமிழர் சேனலோடு இணைந்திருக்கும் அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். இப்போ கொஞ்சம் நாளாகவே சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், நியூஸ் சேனலையும் ரொம்ப அதிகமாக பேசப்படுற அத்திவரதரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல மர்மங்களும் அண்டு மிஸ்ட்ரியும் நினைஞ்ச அத்திவரதரை பற்றி தெரிஞ்சுக்குவோம். கிட்டத்தட்ட 350 வருஷமாக தண்ணியிலே இருக்கிற ஒரு சிலை, அதோட இந்த சிலையை 40 வருஷத்துக்கு ஒரு இடம் தண்ணியிலேருந்து வெளியெடுத்து 48 நாள் வழிபட்டுட்டு திருப்பியும் தண்ணிக்குள்ளே வச்சிடறாங்க. ஏன் 40 வருஷத்துக்கு ஒரு இடம் மட்டும் தண்ணியிலேருந்து வெளியெடுத்து 48 நாள் வழிபட்டுட்டு திருப்பி தண்ணிக்குள்ளே வைக்கிறாங்க? எப்படி இந்த சிலையை உருவாக்குறாங்க? ஏன் இந்த சிலையை மட்டும் தண்ணிக்குள்ளே வச்சிருக்காங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அத்திவரதரை பற்றி பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் காஞ்சிபுரத்தில் திருவிழா கூட்டம் மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சிலையை பார்க்குறதுக்கு 500,000 பேர் லைனில் நின்று இந்த சிலையை கும்பிட்டுட்டு போகிறாங்க. இதுக்காக 2,500 போலீஸ் போடப்பட்டிருக்காங்க. 3 பஸ் ஸ்டாண்டை புதுசாக அமைச்சிருக்காங்க. இப்போது மிகப்பெரிய ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலாக காஞ்சிபுரத்தில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த 19 நாளில் மட்டும் 26 லட்சம் பேர் அத்திவரதரை பார்க்க வந்திருக்காங்க. அத்திவரதரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிலை இருக்கிற பெருமாள் கோயிலை பற்றி பார்ப்போம். கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான கோயில் தான் இந்த பெருமாள் கோயில். 23 ஏக்கரில் இருக்க இந்த கோயிலை சோழர்கள் தான் கட்டினாங்க. முழுக்க முழுக்க அத்திமரத்தாலான இந்த பெருமாள் சிலையை தான் அத்திவரதர்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை சோழர்கள் தான் கட்டியிருந்தாங்க. இருந்தாலுமே இதை கட்டி 500 வருஷத்தில் பல்லவர்கள் இது மாதிரி பல கிங்டம்ஸ் வந்து இந்த கோயிலில் பல மாற்றங்களை செஞ்சுருக்காங்க. இந்த கோயில் மட்டும் இல்லை, நம்ம ஊரில் இருக்கிற பழமையான கோயில் எல்லாமே பல கிங்டம்ஸோட ஆட்சிக்கு கீழே இருந்தது தான். கோவிலை ஒருத்தவங்க கட்டியிருந்தாலுமே அதுக்கப்புறம் வந்த அரசர்கள் பல மாற்றங்களை செஞ்சுருக்காங்க. சரி, தண்ணிக்குள்ளேயே இந்த சிலையை வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். முகலாய எம்பையர்ல ரொம்ப முக்கியமான மன்னர் தான் ஔரங்கசீப். கிட்டத்தட்ட 49 வருஷம் இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி பகுதிகளை ஆண்ட ஒரு மன்னர். இவர் சவுத் இந்தியாவில் காஞ்சிபுரத்தில் இருக்க இந்த அத்திவரதர் சிலையை பற்றி கேள்விப்படுறாரு. இந்த அத்திவரதர் கோயில் அப்போது திருப்பதி கோயில் மாதிரி ரொம்ப ஃபேமஸான கோயில். இந்த அத்திவரதர் சிலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஔரங்கசீப் இந்த சிலையை நம்ம எப்படியாவது எடுத்துடணும்னு காஞ்சிபுரம் வராரு. முன்னாடி காலங்களில் மன்னர்கள் எல்லாரும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற சிலைகள், தங்கம், வைரம் இது மாதிரியான எல்லா வளங்களையும் எடுத்துக்கிட்டு தங்களோட நாட்டுக்கு வந்துடுவாங்க. இதே மாதிரி ஔரங்கசீப்பும் இந்த சிலையை எப்படியாவது எடுத்துடணும்னு நினச்சி காஞ்சிபுரம் வராரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அத்திவரதர் கோயிலில் இருக்கவங்க இந்த சிலையை எப்படியாவது காப்பாற்றணும்னு திருச்சிக்கு இந்த சிலையை அனுப்பி வைக்கிறாங்க. ஔரங்கசீப் வந்து இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு இந்த அத்திவரதர் சிலையை திருப்பி கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஔரங்கசீப் வரப்பெல்லாம் இது மாதிரியே திருச்சிக்கு கொண்டு போகிறது, அவர் போனதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வரது இது மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு தடவை இந்த சிலையை அனுப்பி வச்சப்போ அத்திவரதர் சிலை காணாமல் போகுது. இது 1669 காணாமல் போகுது. இந்த சிலையை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுங்கிறது ரொம்பவே சீக்ரெட்டாக இருக்கும். இந்த சிலையை தேடி பார்த்தாங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை. இதனால் அத்திமரத்தாலான சிலைக்கு பதிலாக கல்லாலான சிலையை மூலவரம் வச்சு கும்பிட்டுருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கப்ப 40 வருஷம் கழிச்சு அத்திவரதர் கோயிலில் இருக்க குளம் வத்துனுச்சு. இந்த குளம் வத்துனப்ப இந்த குளத்துக்குள்ளே ஒரு சிலையை பார்க்குறாங்க. அந்த சிலை தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போனால் அத்திவரதர் சிலை. இந்த சிலையை பார்த்த உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கவங்க 40 வருஷம் கழிச்சு நம்மளை உருவாக்கின கடவுள் கிடைச்சிட்டதான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதனால் மிகப்பெரிய ஃபெஸ்டிவலாக நடக்குது. 48 நாள் வந்து இந்த சிலைக்கு பூஜை பண்ணுறது, சாமி கும்பிட்றது இது மாதிரியெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. 24 நாள் அத்திவரதர் படுத்திருக்க பொசிஷன்லையும் 24 நாள் நிற்கிற மாதிரியான பொசிஷன்லையும் வச்சு கும்பிட்டாங்க. காணாமல் போன இந்த சிலையை தண்ணிக்குள்ளேருந்து கண்டுபிடிச்சதுனால அவங்க 48 நாள் கழிச்சு திருப்பியும் தண்ணிக்குள்ளே இந்த சிலையை வச்சிடறாங்க. 40 வருஷம் கழிச்சு இந்த சிலையை கண்டுபிடிச்சதுனால 40 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியெடுத்து 48 நாள் பூஜை பண்ணி இந்த சாமியை கும்பிட்டுட்டு திருப்பியும் தண்ணிக்குள்ளே வச்சிருவாங்க. இந்த மாதிரியான ப்ராக்டிஸை ஒவ்வொரு 40 வருஷத்துக்கும் ஒரு தடவை செய்கிறாங்க. 1939 ஒரு தடவை எடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1979 எடுத்தப்ப அப்போதைய தமிழ்நாடு கவர்னராக இருந்த பிரபுதாஸ் பட்வாரி அத்திவரத சிலையை கும்பிட்டு போனார். அதுக்கப்புறம் இப்போது 2019 July 2 இந்த சிலையை எடுத்திருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். இந்த சிலைக்காக ஔரங்கசீப் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பல மன்னர்கள் இந்த சிலையை வழிபட்டுருக்காங்க. சரி, இது எப்படி இருந்தாலுமே 40 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். இது கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்த சிலையை 40 வருஷமாக தண்ணிக்குள்ளே வச்சிருந்ததுக்கு 2 ஸ்டோரி சொல்கிறாங்க. நான் சொன்னது ஒன்று, இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிலை சதஞ்சிருக்கிறதுனால தான் தண்ணிக்குள்ளே வச்சிருக்காங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. சரி, இது எப்படி இருந்தாலுமே திருப்பதியில் இருக்க பெருமாள் கோயில் மாதிரியே இதையும் ரொம்ப ஒரு ஃபேமஸான கோயிலாக்கணுங்கிறது நிறைய பேரோட ஆசை. 500,000 பேர் இந்த சிலையை டெய்லியும் கும்பிட்டு போகிறாங்க. இங்கேயும் எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி சாமியை காசு கொடுத்தான் பார்க்கணுங்கிறது இருக்குது. நான் மக்கள் கஷ்டப்பட்டு வரிசையில் நிற்கிற ஜென்ரலில் என்ன சொல்லலை, விஐபியில் என்ன சொல்கிறேன், காசு இருக்கவங்க சாமியை சீக்கிரம் பார்த்துடலாம், காசு இல்லாதவங்க சாமியை லைனில் நின்று வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்கிற மாதிரியான ப்ரொசீஜர் எல்லா கோயிலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 40 வருஷத்துக்கு கூட சிலையை வெளியெடுத்து அதை சுத்தம் பண்ணி அது மேலே பாசியாக இருக்கட்டும் இது மாதிரி சுத்தம் பண்ணி இதுக்காக நிறைய காசு செலவு பண்ணியிருந்தாலுமே சாமியை பார்க்குறதுக்கு காசு கொடுக்குறத நான் தேவையில்லாத விஷயமாக தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியன் பிரசிடென்ட் அண்டு ரொம்ப முக்கியமான செலிபிரிட்டிஸ் எல்லாம் இந்த சிலையை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. 8 மாதத்தில் திருப்பி இந்த அத்திவரத சிலையை தண்ணிக்குள்ளே வச்சுருவாங்க. நம்மளோட லைஃப்பில் 40 வருஷங்கிறது மிகப்பெரிய டியூரேஷன். 40 வருஷத்தில் ஒரு இடம் நடக்கிற இந்த விஷயத்தை ரிலீஜியஸை தாண்டி ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். உத்தரப்பிரதேசில் 12 வருஷத்துக்கு ஒரு இடம் நடக்கிற கும்பமேளாவே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. 40 வருஷத்துக்கு ஒரு இடம் நடக்கிற இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இதனால் பல ஃபாரின் டூரிஸ்டரும் அதிக அளவில் காஞ்சிபுரம் வந்திருப்பாங்க. டெய்லி நம்ம அத்திவரதை பற்றி நிறையா கேள்விப்படுறோம். அத்திவரதரோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.